வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல யமஹா எஃப்இசட்எஸ் 2022 மாடலோட ஃபேஸ்லிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். யமஹா எஃப்இசட்எஸ் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் நிறைய அப்டேஷன் கொண்டு வந்தாலும் இந்த யமஹா எஃப்இசட்ல மெயின் சேஞ்சஸ் பண்ணாது. வண்டியோட டெயில் செஷன் இண்டிகேட்டர் இவங்க சேஞ்சஸ் பண்ணாமல் ஆலைன் செட்டப்பில் கொண்டு வந்தாங்க. இந்த 2022 மெயின் சேஞ்சஸில் பார்த்தவங்களுக்கு யமஹா எஃப்இசட்எஸில் வண்டியோட டெயில் செஷன் இண்டிகேட்டர் எல்லாமே உங்களுக்கு எல்இடி செட்டப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த 2022 மேஜர் சேஞ்சஸ் சொல்லலாம். இந்த வண்டியில் வண்டியோட கன்சோல்லாம் பார்த்தவங்களுக்கு நெகட்டிவ் எல்சிடி டிஸ்பிளே வண்டியோட கன்சோல் கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே பார்த்தவங்களுக்கு SsideStandEngineCuttoff ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிஸ்லையுமே இப்போது SsideStandEngineCuttoff ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் தான் இந்த எஃப்இசட்எஸ் 2022 பார்த்தவங்களுக்கு SsideStandEngineCuttoff ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. யமஹா எஃப்இசட்எஸ்ல பார்த்தவங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டும், செகண்ட் ஒன் டீலக்ஸ் வேரியண்ட்டும். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வராமல் அதே சேம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. கலர்ஸ்லேயும் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. பட் ஆனால் டீலக்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் டீலக்ஸ் வேரியண்ட்டும் டிஃப்ரெண்ட் தெரியுதுக்காகவே வண்டியோட கலர்ஸில் பார்த்தவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தவங்களுக்கு டீலக்ஸ் வேரியண்ட்டில் வண்டியோட வீலில் பார்த்தவங்களுக்கு கோல்டு கலர் அலாய்வில் கொண்டு வந்துருப்பாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வந்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. இந்த ப்ளூடூத்தில் பார்த்தவங்களுக்கு யமஹாவோட எக்ஸ் ஆப்பை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நம்ம என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியுமோ, இன்கமிங் கால்ஸ், எஸ்எம்எஸ், அவுட் கோயிங் எல்லாமே அந்த ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுமோ. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் கஸ்ட்லேருந்து எல்லாமே அந்த செல்ஃபோன் ஆப் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிடும். அதுக்கடுத்து பார்த்தா வண்டியோட ஷீட் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்லலாம் பார்த்தவங்களுக்கு பிளாக் கலர் ஷீட் தான் இருக்கும். பட் ஆனால் டீலக்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு டியூல் டோன் கலரில் வண்டியோட ஷீட் கொண்டு வந்துருக்காங்க. ரைடர் ஷீட்லாம் பார்த்தவங்களுக்கு ரெட் கலர்லையும், பில்லிங் ஷீட்டில் உங்களுக்கு பிளாக் கலர்லையும் கொண்டு வந்துருக்காங்க. 2022 மேஜர் சேஞ்சஸில் வண்டியோட ஃபியூல் டேங்கில் பார்த்தவங்களுக்கு எஃப்இசட்எஸ்னு இருக்கும். இந்த எஃப்இசட்எஸ் பார்த்தவங்களுக்கு 3D எம்போசிங்கில் வண்டியோட லோகோ கொண்டு வந்துருக்காங்க. கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வண்டியோட லோகோவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா 150 செக்மெண்ட்டில் நிறைய பிராண்டஸ் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிறைய அப்டேஷன் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் யமஹா எஃப்இசட் யங்ஸ்டருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கும் பிடிச்ச வண்டியாக இருந்தாலும் காலேஜ் செட்டப்லேயே வண்டியோட டெயில் செஷன் இண்டிகேட்டர் இருந்தது. பட் அந்த 2022 ஃபேஸ்லிஃப்டில் இந்த எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கேட்டு இப்போ யமஹா ஒரு புது வண்டியாக இப்போது இந்த எஃப்இசட்எஸ்ஸை லான்ச் பண்ணிக்க சொல்லலாம். அந்தளவுக்கு வண்டியோட லுக் வைஸ் செம சூப்பராக இருக்குது. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் டீலக்ஸ் வேரியண்ட்டும் வண்டியோட கலர்ஸில் பார்த்தவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு சேம் ஆஷில் இருக்கிற மாதிரி தான், ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட் தான். பட் இந்த டீலக்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு மெட்டாலிக் பிளாக், செகண்ட் ஒன் மெட்டாலிக் கிரே, தேர்ட் ஒன் வந்து மெஸ்டிக் ரெட். இந்த மூணு கலர்ஸ்லேயே பார்த்தவங்களுக்கு வண்டியோட வீல் கோல்டு கலர் அலாய்விலும், ஷீட் பார்த்தவங்களுக்கு டியூல் டோன் ஷீட்டும், தேர்ட் ஒன் பார்த்தவங்களுக்கு வண்டியோட இண்டிகேட்டர் டெயில்ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு எல்இடி செட்டப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீலக்ஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட்லேயோ இல்லை வண்டியோட இன்ஜின்லேயோ இவங்க எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. அதே சேம் 149cc இன்ஜினும் SOSC இன்ஜினும் கொண்டு வந்திருக்காங்க. 2-valve சிலிண்டர் ஏர்கூல் இன்ஜின் தான் இதிலையும் கொண்டு வந்திருக்காங்க. FA பெஸ்ட் ப்ளூ கோர் இன்ஜின். வண்டியோட வெயிட் பார்த்தவங்களுக்கு 135 கிலோ தான் வண்டியோட வெயிட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் டீலக்ஸ் வேரியண்ட்டும் வண்டியோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு வண்டியோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் 115,900 ரூபா. இதே உங்களுக்கு டீலக்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு வண்டியோட ப்ரைஸ் 3000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. 118,900 ரூபா வண்டியோட டீலக்ஸ் வேரியண்ட்டில் வண்டியோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் இது. வழியாக யமஹா கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் இப்போ ரெக்டிஃபை பண்ணி இந்த 2022 ஃபேஸ் ஷிஃப்டில் உங்களுக்கு எல்லாமே ஒரு புது மாடல் எஃப்இசட்எஸ்ஸை இப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வண்டியோட லுக் வைஸ் எல்லாமே செம சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட டெயில் செஷன், இண்டிகேட்டர் எல்லாமே உங்களுக்கு எல்இடி செட்டப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. சைஸ் அந்த இன்ஜின் கட்டாஃப் ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டியூல் டோன் ஷீட் கொண்டு வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் தெரியுதுக்காக உங்களுக்கு வண்டியோட அலாய்வில்லையும் பார்த்தவங்களுக்கு கோல்டு கலர் அலாய்வில் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் இது ஒரு புது மாடல் வண்டி சொல்லலாம். அந்தளவுக்கு யமஹா இந்த சூப்பரான எஃப்இசட்எஸ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்ஃபோசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.